मॉर्निंग स्टूडेंट्स कॉर्नर ज्योमेट्री लेसन एक्सरसाइज 5.4 11 सम पाकलाम फाइंड द इक्वेशन ऑफ स्ट्रेट लाइन जॉइनिंग द पॉइंट ऑफ इंटरसेक्शन ऑफ 3x प्लस 5 प्लस 2 इज इक्वल टू 0 एंड x माइनस 2y माइनस 4 इज इक्वल टू 0 टू द पॉइंट ऑफ इंटरसेक्शन ऑफ 7x माइनस 2y इज इक्वल टू माइनस 12 एंड 2y इज इक्वल टू x प्लस 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டூ சம்ஸ் 9 அண்ட் 10 சம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேரல் அண்ட் பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த லைன் இன்டர்செக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ லைன்ஸ் வந்து ஃபோர் லைன்ஸ் கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த பேர் வந்து இன்டர்செக்ட் அனதர் பேர் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேயே ஒரு மூவ் ஆகிற லைனுடைய ஈக்குவேஷன் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஸோ டயக்ராம் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் இன்டர்செக்ட் பாயிண்ட்டு செகண்ட் லைன் சாரி தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது வந்து எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதான் டயக்ராம். ஸோ அப்போ இன்டர்செக்ட் வேல்யூவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்து இன்டர்செக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டூ பாயிண்ட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஓகே. கிவன் த ரிக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 3x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 2x மைனஸ் 2y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 டு த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 7x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 அண்ட் 2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் ரிக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ட் பாயிண்ட் செகண்ட் இன்டர்செக்ட் பாயிண்ட்னு நான் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஷனில் பார்க்குறேன் இஸ் ஈக்குவல் டு 0, இங்கே இஸ் ஈக்குவல் டு 0 கரெக்டாக இருக்குது, அதனால் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நவ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் சாரி 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவேஷன் 1, x மைனஸ் 2y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் 2. ஸோ சால்வ் இந்த ஈக்குவேஷன் 1 2 சால்வ் பண்ணுறேன், எதை கிராஸ் மல்டிஃபிகேஷன் மெத்தடில் சால்வ் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 பை கிராஸ் மல்டிஃபிகேஷன் மெத்தட். ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சாரி எக்ஸு ஒய் ஒன்று ஸோ ரைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ ஒன்று மைனஸ் டூ, ஒன் மைனஸ் டூ, கான்ஸ்டன்ட் டூ மைனஸ் ஃபோர், டூ மைனஸ் ஃபோர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 1. ஸோ 3 1 மறுபடியும் என்ன பண்ணுவோம் நீங்கள் ஒயுடைய கோஎஃபிஷியன்ஸ் 1 மைனஸ் 2. ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டதை மல்டிப்ளை பண்ணும், அடுத்து இந்த டாட் போட்டதை மல்டிப்ளை பண்ணும். இந்த டாட் மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் டிவைட் பை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஒன் இன்ட்டு 4 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பட் 4. ஸோ 2 4 சார் சாரி 2 2 சார் 4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், 1 இன்ட்டு 2 2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பட் ப்ளஸ்ன்னு ரைட் பண்ணணும். 4 3 சார் 12 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 3 சார் 6, 1 இன்ட்டு ப்ளஸ் பட் மைனஸ் இந்த ரைட் பண்ணுங்கள், 1 இன்ட்டு 1 1. ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 4 எலிமெண்ட் ஆகிரும், எக்ஸ் பை 0 இஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை 14 இஸ் ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 6 மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 7 அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் கூடயும் ஒய் கூடயும் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் டிவைட் பை 0 இஸ் ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 7 கமா ஒய் டிவைட் பை 14 இஸ் ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 7. ஸோ இதை எடுத்து கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணால் 0 இன்ட்டு எனி திங் 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 பை மைனஸ் 7, எலிமினேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 வரும். ஓகேங்களா, தேர் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ ஃபஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இஸ் 0, -2. ஓகேங்களா, ஓகே. Therefore, first intersection point is 0, -2 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு, இந்த செகண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7x-3y இஸ் ஈக்குவல் டு -12 அப்படின்னு இருக்கும். மைனஸ் 2 இருந்தால் உட்காந்தா ப்ளஸ் 12 மாறும். அதே போல் 2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கும். அப்போ அந்த y வந்து என்ன பண்ணால் ரைட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ஒய்னு வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் 4. ஸோ ஈக்குவேஷன் 3 4 என்ன பண்ண சால்வ் பண்ணுறேன், சால்வ் ஈக்குவேஷன் 3 அண்ட் 4 பை கிராஸ் மல்டிஃபிகேஷன் மெத்தட். ஸோ எக்ஸ் ஒய் ஒன்று உங்களுக்கு தெரியும், இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணேன். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் சாரி ஒய் கான்ஸ்டன்ட் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து ரைட் பண்ணிட்டேன். மைனஸ் 3 மைனஸ் 2 12 3 7 1 மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும், செகண்ட் இதை மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் 9 ப்ளஸ் மைனஸ் வரும் பட் ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 12 24 இஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை 12 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 3 7 சார் 21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 14
minus 3 in row, but plus 3 at initially write pannunga. Okay, ngla? Okay. X divided by 24 lundu minus 9 subtract pannunga. 15 is equal to, adhe pola 21 lundu 12 subtract pannunga. 9, but because number sign minus lundu thana, minus 9 is equal to, so minus 14 lundu plus 3 add pannunga. So, in subtraction tha, so sign porthu pannunga. Because number sign lundu minus, so minus pottukanga. 14 lundu 3 subtract pannunga. 11, so 1 by minus 11. Okay, ngla? So, x divided by, compare pannunga. X divided by 15 is equal to 1 by minus 11, comma, y divided by minus 9 is equal to 1 by minus 11. So cross multiplication thinking, therefore x is equal to minus 15 by 11, y is equal to minus 9 by minus 11, or minus minus cancel panna, y is equal to 9 by 11 or insoli varo. Therefore second intersection point is minus 15 by 11 comma 9 by 11 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டூ பாயிண்ட்ஸுமே நான் வந்து ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க, ரிக்வைர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ரிக்வைர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸோ த ரிக்வைர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இஸ் பாசிங் த்ரூ த டூ பாயிண்ட்ஸ் 0, minus 2 அண்டு மைனஸ் 15 பை 11, 9 பை 11. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டூ பாயிண்ட்ஸுடைய வேல்யூ யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹெட்டிங்காக நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? வி நோ தட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த டூ பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அண்டு எக்ஸ் டூ கமா ஒய் டூ இஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு சாரி ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகேங்களா? நவ் ரிக்வைர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, மைனஸ் டூ அண்டு மைனஸ் 15 பை 11, 9 பை 11 இஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், திஸ் இஸ் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அது இங்கே சைடில் ரைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போ எடுத்து இதில் அப்ளை பண்ணுங்கள். ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஒய் ஒன் இஸ் மைனஸ் டூ, ஸோ ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் டூ டிவைட் பை ஒய் டூ இஸ் 9 பை 11, 9 பை 11 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன் இஸ் ஜீரோ, ஸோ எக்ஸ் டூ இஸ் மைனஸ் 15 பை 11, மைனஸ் 15 பை 11 மைனஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்ப்ளைஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் தான் மாறும். ஒய் ப்ளஸ் டூ டிவைட் பை ப்ளஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் 9 பை 11 ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் மைனஸ் ஜீரோ இஸ் எக்ஸ் மைனஸ் 15, 11 மைனஸ் ஜீரோ இஸ் மைனஸ் 15 பை 11 அப்படியே ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இது கிராஸ் மல்டிஃபிகேஷன் எடுக்கிறேன். கிராஸ் மல்டிஃபிகேஷன் எடுத்தால் என்ன வரும், 9 பை 11 ப்ளஸ் டூ வந்து கிராஸ் மல்டிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா, ஸோ இந்த 11 வந்து 11 இன்ட்டு டூ 22, ஸோ 9 ப்ளஸ் 22 பை 11 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 31 பை 11 வரும். அடுத்த ஸ்டெப் இதை அப்படியே இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. ஒய் ப்ளஸ் டூ பை 11 பை தேர்ட்டி ஒன் பை 11 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுறேன். கிராஸ் அப்படியே ஆப்போசிட் ரெசிப்ரோக்கா சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். ஒய் ப்ளஸ் டூ இன்ட்டு 11 பை 31 இஸ் ஈக்குவல் டு, இதே ரெசிப்ரோக்கா சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இன்ட்டு 11 பை மைனஸ் 15, ஸோ இந்த மைனஸ் சாரி இந்த 11 லெவன் எலிமினேட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் டூ பை தேர்ட்டீன் சாரி 31 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மைனஸ் 15 வரும். கிராஸ் மல்டிஃபிகேஷன் எடுங்க. ஸோ மைனஸ் 15 இன்ட்டு ஒய் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 31 எக்ஸ்னு வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 15 ஒய் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 15 இன்ட்டு டூ 13 வரும், இஸ் ஈக்குவல் டு 31. ஸோ இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ 31x plus 5y, sorry 15y plus 30 is equal to 0. Hence the required straight line equation is 31x plus 15y plus 30 is equal to 0. அப்படின்னு சொல்லி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 9, 10, 11, 12 ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸும், இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்ஸ்.